சொந்த மண்ணில் ஈரானுக்கு உளவு, தம்பதி கைது. கூகுள் நிறுவனத்துக்கு அபராதம் விதித்த ரஷ்யா. கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணை சோதனை, தைவான் கண்டனம். 50 ஆண்டுகளில் கண்டிராத பெரும் வெள்ளம், 95 பேர் பலி, ஸ்பெயினில் சோகம். இந்துக்களை புறக்கணித்த கமலா ஹாரிஸ், டொனால்ட் ட்ரம்ப் குற்றச்சாட்டு. இஸ்ரேல் காசா இடையிலான போர் காரணமாக ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான மோதல் போக்கு அதிகரித்துள்ளது. ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் ஹனியே ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் வைத்து கொல்லப்பட்டதற்கு பிறகு இந்த மோதல் மேலும் அதிகரித்துள்ளது. ஹமாஸ் தலைவர் கொல்லப்பட்டதற்கு பழிவாங்கும் விதமாக ஈரான் கடந்த 1ஆம் தேதி இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தியது. கடந்த வாரத்தில் இஸ்ரேல் பதிலடியாக ஈரான் மீது தாக்குதல் நடத்தியது. இதற்கிடையே இரண்டு தரப்பிலும் இருந்து உளவு பார்க்க ஆட்களை நியமிப்பதில் தீவிரம் காட்டப்படுகிறது. இஸ்ரேலின் மொசாட் உளவுத்துறை ஈரானில் உளவாளிகளை வைத்துத்தான் இஸ்மாயில் ஹனியேவை கொலை செய்ததாக ஈரான் குற்றம் சாட்டியது. ஒரு நாடு மற்றொரு நாட்டின் மீது தாக்குதல் நடத்தும் போது நேரடியாக தாக்குதல் நடத்த முடியாது. அங்குள்ள இராணுவ நிலைகள், முக்கியமான வளங்கள் எங்கே இருக்கின்றன போன்ற இரகசிய தகவலை பெற வேண்டும். அதற்காக உளவு சொல்லக்கூடியவர்களை தயார் செய்வார்கள். தங்கள் நாட்டை சேர்ந்தவர்களை அங்கு அனுப்பி வைப்பார்கள். இல்லையெனில் பணம் கொடுத்து அந்த நாட்டை சேர்ந்தவர்களையே உளவு பார்க்கும் பணியில் ஈடுபடுத்துவார்கள். இந்த உளவு பணியில் இஸ்ரேல் மிகவும் பயங்கரமாக செயல்படும். அவர்கள் யாரை உளவு பார்க்க பணி அமர்த்தியுள்ளார் என எதிரி நாடுகள் கண்டுபிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு மொசாட் தனது உளவு பணிகளை செய்து வருகிறது. அப்பேற்பட்ட மொசாட் உளவு இஸ்ரேல் நாட்டிலேயே ஈரான் உளவு பார்ப்பதற்கான ஆட்களை தயார்படுத்தியுள்ளது என்ற செய்தி ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த சில தினங்களுக்கு முன்னதாக 2 குழுக்கள் ஈரானுக்கு உளவு பார்த்ததாக அதில் உள்ளவர்களை கைது செய்தது இஸ்ரேல் போலீஸ். இந்த நிலையில் தற்போது ஒரு தம்பதி உளவு வேலை பார்த்ததாக சந்தேகித்து கைது செய்துள்ளனர். இஸ்ரேலியர்களை தொடர்ந்து உளவாளி வேலைகளுக்கு அமர்த்தும் ஈரானின் முயற்சிகள் முறியடிக்கப்படும் என இஸ்ரேல் உள்நாட்டு பாதுகாப்பு அமைப்பு தெரிவித்துள்ளது. இஸ்ரேலின் மத்திய நகரான லாட்டை சேர்ந்த அந்த ஜோடி தேசிய கட்டமைப்பு, பாதுகாப்பு இடங்கள் போன்றவை தொடர்பாக தகவல் சேகரித்துள்ளனர். உக்ரைன் மீதான ரஷ்யாவின் ஆக்கிரமிப்பிற்கு பதிலளிக்கும் விதமாக ரஷ்ய அரசு நடத்தும் ஊடக சேனல்களை யூடியூப் பிளக் செய்துள்ளது. அதற்காக யூடியூப் சேனலுக்கு எதிராக கூகுளின் தாய் நிறுவனமான ஆல்பாவெட் நிறுவனத்திற்கு முன்னப்போதும் இல்லாத அபராதத்தை ரஷ்யா விதித்துள்ளது. இந்த அபராத தொகையானது முழு உலக பொருளாதாரத்தையும் பல மடங்கு விஞ்சும். 2 என்ற எண்ணிற்கு பிறகு 34 இலக்க பூஜ்ஜியத்தை கொண்டுள்ளது. இது அமெரிக்க டாலரில் 20 டெசில்லியன் என கூறப்படுகிறது. யூடியூப்பில் ரஷ்ய அரசின் ஆதரவு ஊடகங்களில் இருந்து சேனல்களை தடுப்பதன் மூலம் கூகுள் தேசிய ஒளிபரப்பு விதிகளை மீறியதாக ரஷ்ய நீதிமன்றம் தீர்ப்பளித்து தை அடுத்து இந்த அபராதம் விதிக்கப்பட்டது. 9 மாத காலத்திற்குள் இந்த உத்தரவிற்கு இணங்க மறுத்தால் அபராத தொகை ஒவ்வொரு நாளுக்கும் இரட்டிப்பாகும் என தெரிவிக்கப்படுகிறது. ஆர்டி மற்றும் ஸ்புட்னிக் உட்பட பல ரஷ்ய அரசால் இயக்கப்படும் சேனல்களுக்கு உலகளாவிய தடையை யூடியூப் 2022 மார்ச் மாதம் அறிவித்ததிலிருந்து இந்த சிக்கல் ஏற்பட்டுள்ளது. கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணை சோதனையை வடகொரியா நடத்தியுள்ளது. இது உலக நாடுகள் இடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வடகொரியாவின் பாதுகாப்பு கருதியும் தங்கள் நாட்டின் எதிரிகளுக்கு எச்சரிக்கை விடுக்கும் விதமாக இந்த சோதனையை நடத்தியிருப்பதாக வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் வடகொரியாவின் இந்த ஏவுகணை சோதனைக்கு தைவான் கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக தைவான் நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சகர் வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பு வடகொரியாவின் செயல் தேவையற்ற ஒன்றாகும். இது மக்களிடையேயும் நாடுகளுக்கு இடையேயும் அமைதியை சீர்குலைக்கும். குறிப்பாக இந்தோ பசிபிக் மண்டலத்தில் உள்ள நாடுகளிடையே அமைதி, நிலைத்தன்மை உள்ளிட்டவற்றை சீர்குலைக்கும். தைவான் அனைத்து நாடுகளுடனும் இணைந்து சுதந்திரமாகவும் வெளிப்படையாகவும் செயல்பட விரும்புகிறது என்று கூறப்பட்டுள்ளது. அதேபோல ஜப்பானும் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது.
ஸ்பெயின் கடந்த 50 ஆண்டுகளில் கண்டிராத பெருவெள்ளத்தை தற்போது சந்தித்து வருகிறது. கிழக்கு வலன்சியா மண்டலத்தில் கடந்த 29ஆம் தேதி கனமழையால் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதில் 95 பேர் உயிரிழந்தனர். இதேவேளை தற்போது வெள்ளம் வடிந்துள்ள நிலையில் உட்டிகள், டொரண்ட், பைவோர்டா உட்பட பல்வேறு நகரங்கள் சேறும் சகதியுமாக மாறியுள்ளன. பைவோர்டா நகரில் தெருக்களில் கார்கள் குவிந்து குப்பை மேடு போன்று காட்சியளிக்கிறது. டொரண்ட் நகரில் ஆறுகளில் அடித்து செல்லப்பட்ட வாகனங்கள் ஆற்றங்கரையில் ஆங்காங்கே சிக்கியுள்ளன. உட்டியல் நகரில் புல்டோசர்கள் மூலம் சேற்றை அகற்றும் பணி நடைபெற்று வருகிறது. கேட்டர் ரோஜாவில் நெடுஞ்சாலையில் வாகனங்கள் அடித்து செல்லப்பட்டு குவிந்து கிடக்கின்றன. ஆம்புலன்ஸ் செல்ல முடியாத பகுதிகளில் ஹெலிகாப்டர் மூலம் மீட்பு பணி நடைபெற்று வருகிறது. அமெரிக்க அதிபர் தேர்தலுக்கு இன்னும் ஒரு சில தினங்கள் தான் உள்ளன. குடியரசுக் கட்சி வேட்பாளரான டொனால்ட் ட்ரம்ப் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். தனது ஆதரவாளர்கள் இடையிலான பிரச்சார நிகழ்ச்சியில் ஜனநாயக கட்சி வேட்பாளரான கமலா ஹாரிஸை கடுமையாக தாக்கி பேசி வருகிறார். இந்த நிலையில் தனது தீபாவளி மெசேஜில் ஜோ பைடன் மற்றும் கமலா ஹாரிஸ் இந்துக்களை புறக்கணித்துள்ளனர் என தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள தகவலில், உலகம் முழுவதும் மற்றும் அமெரிக்காவில் உள்ள இந்துக்களை கமலா ஹாரிஸ் மற்றும் ஜோ பைடன் ஆகியோர் புறக்கணித்துள்ளனர். அவர்கள் இஸ்ரேல் முதல் உக்ரைன் வரையிலான நமது சொந்த தெற்கு எல்லையை சீரழித்து விட்டனர். இருந்த போதிலும் நாம் அமெரிக்காவை மீண்டும் வலிமையானதாக ஆக்குவோம். வலிமை மூலம் அமைதியை மீண்டும் கொண்டு வருவோம். வங்கதேசத்தில் இந்துக்கள், கிறிஸ்தவர்கள் மற்றும் மற்ற சிறுபான்மையினருக்கு எதிராக நடைபெற்ற காட்டுமிராண்டித்தனமான வன்முறைக்கு எனது கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய அதிகாரத்திற்கு கீழ் இப்படியொரு சம்பவம் நடைபெற்று இருந்திருக்காது என தெரிவித்துள்ளார். வங்கதேச வன்முறை தொடர்பாக முதன்முறையாக டொனால்ட் ட்ரம்ப் கருத்து தெரிவித்துள்ளார். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா .com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.